வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது கிரிக்கெட்டர் ஷம்சி. எம்எஸ்எல் மேட்ச்ல விக்கெட் எடுத்த உடனே ஒரு சோப்பு கலர் துணிய ஒரு கம்பியா மாத்தினாரு. அந்த மேஜிக் ஓட சீக்கிரட தான் கத்துக்க போறோம். வாங்க மேஜிக் ஓட சீக்கிரட கத்துக்கலாம். இந்த மேஜிக் ட்ரிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நீங்க இந்த மெட்டீரியல் வந்து ஆன்லைன்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இந்த மெட்டீரியல் பேர் வந்து க்ளோஸ் அப் மேஜிக் சில்க் டூ வாண்ட் இல்லனா கேன் அப்படின்னு நீங்க வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கிடைக்கும். இதுதான் அந்த மெட்டீரியல். இது வந்து ஃபுல்லா ஸ்டீல்ல மேட் ஆயிருக்கும். இப்ப இந்த மெட்டீரியலை கையை வந்து கும்மிள் மாதிரி ஆக்கிட்டு இந்த மெட்டீரியல் அதுக்குள்ள மறைச்சு வச்சுக்கணும். இந்த ஸ்டீல் மொத்தமே ஒரு லாக்ல இருக்கும். இந்த ஸ்டீலை மொத்தமாக நீங்கள் பிடிச்சி கீழே இழுக்கும் போது அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆயிரும். இந்த மாதிரி அந்த லாக் ரிலீஸ் ஆன உடனே உங்கள் கையை ரிலீஸ் பண்ணுங்க. மேஜிக்காக ஒரு ஸ்டீல் கம்பி வந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதை க்ளோஸ்அப்பில் செஞ்சு காமிக்கேன் பாருங்க. நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தெரியும் இந்த மேஜிக் மெட்டீரியல் எப்படி இருக்குங்கிறது. இதை பார்க்கறதுக்கு ஒரு ஃபிலிம் ரோல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மெட்டீரியல் வந்து ஸ்டீலில் ஆனது. இந்த மொத்த இதுமே ஒரு ஸ்ப்ரிங் ஃபங்க்ஷனில் தான் ஒர்க் ஆகும். அதை வந்து இந்த லாக் வந்து மொத்தமாக தடுத்துட்டு இருக்கும். இந்த லாக்கோட ஒரு எண்டில் ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் ஒரு சின்ன ரிப்பன் இல்லைனா ஒரு சில்க் கர்ச்சிஃபை வந்து அந்த இதெல்லாம் நாட் போட்டு வச்சுக்கணும். எப்போ இந்த ஸ்டீலை மொத்தமாக நீங்கள் கீழே பார்த்து இழுக்கிறீங்களோ அப்போ வந்து அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகிரும். அந்த லாக்கை ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் வந்து உங்கள் விரலை வந்து லூஸாக விடணும். உடனே மேஜிக்காக அந்த கம்பி அப்பியரன்ஸ் ஆகும். இந்த கம்பி வந்து அப்பியர் ஆன உடனே மறுபடியும் இதை வந்து பழைய செட்டப்புக்கு எப்படி கொண்டு வருதுங்கிறத சைடு ஆங்கிளில் பார்ப்போம். இப்போ இதை டாப்லேருந்து அந்த ஃபிலிம்மை வந்து லூஸ் ஆக்கிட்டு அதை அப்படியே கீழே வந்து ரோல் பண்ணிட்டே கொண்டு வரணும். கீழே வந்த உடனே இந்த லாக்கை வந்து அதில் மாட்டிடணும். இந்த எப்படி சைட்லேருந்து ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பார்ப்போம். நம்பர்களே, இன்றைக்கி பார்த்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது மெஜிஷியனோட மேஜிக் சீக்கிரட்டை ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதேமாதிரி நிறைய மேஜிக் சீக்கிரட்டை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறந்துடாமல் பிளாக் அண்ட் ஒயிட் மேஜிக் ஸ்கூல் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.